ஸோ லாஸ்ட் ரெண்டு நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ இந்த வேன் டிராவல் லாகர்ஸ் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சேவ் மாடிஃபிகேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக்லாம் போட்டு அடிச்சு கூட ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக அவங்களை பிடிச்சாங்க, என்ன பிரச்சனை நடந்திருக்கு, எதுக்காக வந்து அவங்க இந்த மாதிரி ரொம்ப இவங்க மேலே ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் தான் ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பேசிட்டு ராஜேஷ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேன் டிராவல் டாகர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேன் டிராவல் டாகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நிறையா ஃபாரின் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேனில் இந்த பாராக்லைட்டர்லாம் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. செப்பரேட்டாக எங்கே ரூமில் எடுக்க மாட்டாங்க, வேன்லேயே சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு உண்டான எல்லா செட்டப்புமே போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஆர்டிக் மாதிரியான இடங்களில் வந்து -30 டிகிரியிலலாம் வேனுக்குள்ளே தங்குற மாதிரியான அந்த ஹீட்டிங் ப்ரொவிஷனோடலாம் வந்து வேன் இருக்க மாதிரியான செட்டப்லாம் வச்சுருந்துருக்காங்க, நிறைய அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். வேன் டிராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இடம் ஒன்றும் பிரபலம் அடையலை. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேரளா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஒரு 1.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் தான், நான் அந்த சேனலை கூட வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டி மாடிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்து நம்ம ஆர்டிஓ ஆத்தரைஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு சீஸ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல். ஸோ இதை வந்து அவங்க அந்த வண்டியோட ஓனர்ஸ் இருப்பாங்க அந்த ரெண்டு யூடியூபர்ஸுமே. ஸோ அவங்க வந்து இதுக்காக போய் திரும்பி போய் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி போயிட்டு, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவு ஒரு வாக்குவாதமாக ஆகி அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான வரைக்கும் இஷ்யூ போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக வந்து இந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஏதோ பெரிய குற்றம் பண்ணவங்க மாதிரியான ஒரு ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இதுதான். என்னென்ன அவங்க வந்து ஸோ அவங்க வந்து இந்த ப்ராப்ளமை கரெக்டாக ஃபேஸ் பண்ணாமல் போய் அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போகிற மாதிரியான ஒரு பேச்சு வச்சு நடந்த மாதிரியோட வீடியோஸில் நிறையா நான் பார்த்துட்டேன். ஸோ சோசியல் மீடியாவோட எனக்கு ஏன்னா நமக்கு நேரில் நம்ம பார்க்கல, ஸோ அதனால் நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக தெரியல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து மெயின்லி பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷனுக்காக தான். ஏன்னா ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலர் டெம்போ டிராவலோட ஃபோர்ஸுன்ற மாடலு, சாரி ஃபோர்ஸில் வெள்ளை கலர் டெம்போ டிராவலரு. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க பிளாக் கலரில். அந்த வண்டி பேர் கூட சேனல் பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா புல்ஜெட்டிட்டா. ஸோ சேனல் பேர் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா புல் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சேனல் பேர். அந்த வண்டி பேர் வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து வெள்ளை கலர் வண்டி, இவங்க வந்து பிளாக் கலரில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு உள்ள உள்ள மாடிஃபிகேஷன்ஸு, அதே மாதிரி இந்த அலாய் வீலு, அதே மாதிரி இந்த 4X4 கார் தான் மாட்டோம்ல, ஹை மவுண்டட் ஹெட்லாம்ப்ஸு, ஸோ அந்த ஹெட்லாம்ப்ஸு இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42,000 ரூபா வந்து ஃபைன் போட்டிருக்காங்க ஆர்டிஓட. ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷனுக்கு ஹெவியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது நீ அங்கே, ஆனால் அதே மாதிரி அங்கே நிறையா மாடிஃபிகேஷனும் அங்கே தான் பண்ணுவாங்க, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷனும் ஜாஸ்தி. நீங்கள் நார்மலாக ஒரு அலாய்வில் மாற்றினா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆகும், ஏன்னா அவங்களுக்கு நீட்டாக வண்டியில் ஸ்டாக்கில் என்ன அலாய்வில் வரும், நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட ஈஸியாக கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா 2017 எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஒரு பென்ஸ் காரை வந்து பார்த்தீங்கன்னா பம்பரை மட்டும் பென்ஸோட பம்பரை, சாரி ஒரு பலினோ காரை வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸோட பம்பரை போட்டுட்டு அது பென்ஸ்னே சொல்லி விற்றுட்டாங்க. பென்ஸில் வந்து E220 அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது, சின்ன ஒரு ஹேஷ்பேக் மாடலு. ஸோ அந்த மாடல் காரு அப்படின்னு சொல்லி பரினோ மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னொருத்தவங்கள்ட்ட விற்று அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு 2018-19. ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாடிஃபிகேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. மாடிஃபிகேஷன் கார்ஸு பைக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் கொண்டு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைன் போடுவாங்க. அதே மாதிரி கேரளா பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே பிள்ளைமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடணும், ஸோ அதே மாதிரி சைடு வியூ மிரர் கண்டிப்பாக இருக்கணும், அதே மாதிரி நம்பர் பிளேட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கே ஃபைன்ஸ் இருக்குது, அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமான ஃபைன் இருக்குது. பின்னாடி உள்ளவங்க இருக்கவங்க ஹெல்மெட்ஸ்லாம் போடுறாங்க 500 ரூபாய்க்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூவில் ஆல்ரெடி அந்த யூடியூபர்ஸ்க்கு ஒரு 42,000 ரூபா ஃபைன் போட்டும் அதை பே பண்ணிவிட்டும் திரும்பி அதை அவங்க அஃபிஷியல் எதுவும் மாற்றலை. மேபி அவங்க ஆர்சி புக்கில் கூட கலர் சேஞ்ச் பண்ணால் அதுக்குண்டான அந்த பிளாக் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் விட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்குண்டு சேஞ்சஸ் கூட அவங்க பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே, அதை மாற்றிருந்தாங்க கூட ஒன்றும் பெரிய இடம் தெரிஞ்சிருக்காது. அது போக தேவையில்லாமல் இந்த விஷயத்தை வேறு மாதிரி ஸ்மூத்தாக முடிக்காமல், ஸோ தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட உள்ளே போயிட்டு ஒரு தப்பான ஒரு அப்ரோச் தான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எப்பயுமே வந்து ப்ராப்ளம் இருக்குது, நம்ம சைடு பிரச்சனை இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா
அது ஒரு ப்ராப்பரான வேவா வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணணுமே தவிர இந்த மாதிரி நமக்கு பார்க்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா சிவங்க மாதிரி தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் நடந்த விஷயமும் நமக்கு ஃபுல்லா தெரியாது. ஆனா ஆக்சுவலா அட்லீஸ்ட் பேப்பராது கிளியரா இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ ஒரு பேப்பர் கிளியரா இருந்துச்சுன்னா ஸோ அவங்க மேல எந்த ஒரு இதுவுமே நடந்திருக்காது. அவங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து பேசலாம். பட் அது மாதிரி பேப்பராகவே கிளியரே இல்லை. ஏன்னா வண்டியோட கடல் வந்து மாத்திரம் அது போக ரோட் டாக்ஸ் ஏதோ பெண்டிங் இருக்கு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வண்டியோட இன்டீரியரோட உண்டான மாடிஃபிகேஷனுக்கு அவங்க ஏதோ அப்ரூவல் வாங்கலை. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இது போக இந்த மாதிரி வந்து ஹெவிலி மாடிஃபிகேஷன் வேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது இதனால் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிரும் அதனால தான் நாங்கள் வண்டி வண்டி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓவோட தரப்படுறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் அந்த விஷயமே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா. இதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி விஷயம் இல்லாமல் என்ன ஆக்சுவலாக விஷயம் அப்படின்னா இதுதான். ஸோ இப்போ பேப்பர் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை கூட நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க எடுத்த ஆக்ஷன் எந்த அளவுக்கு சரி இல்லை பட் இந்த அளவுக்கு மோசமானது எந்த அளவுக்கு சரின்றது எனக்கு வந்து சொல்ல தெரியல. கண்டிப்பாக இந்த அளவுக்கு போகாமல் இருந்திருக்கலாம் மேபி கொஞ்சம் இல்லைனா இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ மேபி அவங்க அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டை கூட பண்ணலாம். ஸோ இது வந்து பெரிய பெரிய அளவில் நம்ம வந்து கொண்டு போனால் வந்து அதனால நம்மளுக்கு தீர்வு கிடைக்க அப்படின்னு சொல்லி நடத்தாங்கன்னு நம்ம தெரியல. சரி ஓகே மக்கள் பஞ்சாயத்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த மோட்டார் சாரி அந்த ட்ராவல் லாகர்ஸோட இஷ்யூ. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏதாவது நியூஸ் கிடச்சுன்னா அது வந்து அதே மாதிரி நெக்ஸ்ட் ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா ஸோ அதே மாதிரி இதே மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு சந்திப்போம். அதுவே உங்களோட பிறந்த விடுபடுறது உங்களோட ஷாக் ஃப்ரம் ரைட் ஃபேக்ட்ரி. டாடா பை பேஸ் யூ கைஸ்.